अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அமுச்சு விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரம்னு சொல்லுவோம். அந்த பிறந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பிழை இருக்கும். அந்த பிழையை வந்து கரெக்டாக திருத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஜாதகத்துடைய பலன்களை நிர்ணயிக்க முடியும். அந்த இடத்துலையே பிழைகள் இருக்கும் பொழுது ஒரு ஒரு விஷயமே தப்பாக தான் போகும். அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அதை ஃபஸ்ட்டு பார்த்து ரெக்டிஃபை பண்ணும். எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, நான் அதை வந்து பிழையை திருத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதக பலன்களையும் சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் சந்திராஷ்டம். சந்திராஷ்டம் வந்து பொதுவாகவே ராசிக்கு அஷ்டமம் உண்டு, லக்னத்திற்கு அஷ்டமங்கிறது கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் தான், அதுக்கு மேலே வேலை செய்யாது. அதை நிறைய பேர் போட்டு மனசு உரட்டிட்டு எனக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க. அதனால் எதுவுமே நடக்காது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்கள் ஜாதகத்தை பார்த்தா நான் எந்த நாளில் நட்சத்திரம் சந்திராஷ்டம் வரும்னு சொல்லிவிடுவேன் நான். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்த நல்ல போகிற உங்களுடைய வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். இன்றைய நாள் அக்டோபர் 9ஆம் தேதி 2022 ஞாயிற்றுக்கிழமை, சுபக்கிருதி வருடம், புரட்டாசி மாதம், 22ஆம் திருநாள், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதி பொதுவாகவே என்ன சொல்லணும்னா மன்யசுக்த புனச்சரணம்னு சொல்லுவோம். அது ஒரு ஹோமம், சூக்தம், மன்யசுக்தம் புனச்சரணம், சத்யநாராயண சுவாமியுடைய விரதம். இதை அனுஷ்டானம் பண்ணோம், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் இருக்குது. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு பெண் குழந்தை பிறக்கணும், அருமையான வீடு கட்டணும், நான் ஃபாரின் போகணும், ஒரு 6 மாதத்துக்குள்ளே எனக்கு வீசா ஸ்டாம்பிங் நடக்கணும், மினிமம் 3 பௌர்ணமி, 9 பௌர்ணமி மேக்ஸிமம். அப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு முதல் நாள் சங்கல்பம் பண்ணிக்கணும். மன்யசுக்த புனச்சரணம், சத்யநாராயண சுவாமியுடைய விரதம். காலையில் இந்த மன்யசுக்த புனச்சரணம் வந்து பண்ணணும். ஒரு 3 பேர் பிராமணனை கூப்பிட்டு பண்ணலாம். உங்களுக்கு யதாசக்தி ஓரளவுக்கு உங்களுக்கு பணம் வருதுங்கிற பட்சத்தில் ஒரு 5 பேரை கூப்பிட்டு பண்ணலாம். அவங்களுக்கான தான தர்மங்கள் பண்ணணும். சாயந்தரம் சத்யநாராயணனுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சு பலரூபேனான்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு கதை இருக்குது, அந்த கதையை சொல்லி ஆவாகனம் பண்ணி ஸ்வபாத பக்ஷம்னு சொல்லுவோம், ஒரு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 5 பேருக்கு தான தர்மங்கள் பண்ணணும். இது 9 வாரம் பண்ணலாம், இல்லை 3 வாரத்துலேருந்து 9 வாரம் வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். அப்படி வேண்டுதல் எடுத்து வச்சு நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். பௌர்ணமி தித்தி அன்னைக்கு பண்ணும் பொழுது அது பெரிய அளவுக்கு ஸ்லாக்கியம். உடனடியாக க்ஷிப்ரப்பிரசாத பிராப்திரஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க, உடனடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பகவத் சங்கல்பம். பௌர்ணமி தித்தி அன்னைக்கு பண்ணும் பொழுது இறைவன் அவங்க கூட இருப்பான், வசம் இருப்பான்னு சொல்லலாம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சில தடவை காலையிலேயே தைலம் தடவிட்டு போயிட்டேன்னா போகிறோம், இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் மதியம் 1:30 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், குளிகை மதியம் 3:00 4:30 வரையும், சுப ஹோரைகள் என்று காலை 7:30 10 மணி வரையும், பகல் 2:00 4:30 வரையும், 9:00 12:00 வரையும் இருக்கிறது. இந்த நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் வண்டி ஓடாது அப்படின்னு ஒரு கதை ஒரு ஃபிலிமில் பார்த்துருப்போம், ஒரு படத்தில் பார்த்துருப்போம். இன்றைய நாள் 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது அஜன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். 12ஆம் பாவகத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக சனி செவ்வாயுடைய தொடர்பு. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால் பாதத்தில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. தேவையே இல்லாத இடத்துக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கும் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி உடல்நிலை சம்மந்தப்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன். சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இன்றைய நாள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கொஞ்சம் பேசி முடிவெடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா சால்வ் ஆகிடும். ரஃப் அண்ட் டஃபாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகளாக அது இருக்கும். அதை நீங்கள் எப்படியோ உட்காந்து பேசி முடிவெடுத்துட்டிங்கன்னா சால்வ் ஆகிடும். மூத்த சகோதரன் சகோதரி வழிகளில் ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு ஆதரவு சப்போர்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் மூத்தவங்க மூலியமாக ஒரு சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும். அதனால் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னு இன்றைய நாள் பிரயத்னப்படுவீங்க, அதாவது பிளான் பண்ணுவீங்க. அந்த பிளானிங் வந்து கண்டிப்பாக இன்றைய நாள் சாயந்தரத்துக்கு அப்புறம் பண்ணாமல் காலையிலேயே சாயந்தரத்துக்குள்ளே, அதாவது 4:30 எல்லாமே பிளான் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 4:30 to 6 ராகு காலம், செய்கிற வேலையே செய்கிற காரியத்தை 2 தடவை செய்ய வைக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் மத்தியானம் 4:30 எல்லாமே பிளான் பண்ணி கணக்கச்சிதமாக முடிவெடுக்கிறது நல்லது. ஆனால் இன்றைய நாள் ஃபுல்லாக வேலை இருக்கும். வீட்டு வேலையே கொடுத்துருவாங்க கையில், அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு போய் இந்த மாதிரி மாதம் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும்ல, அந்த வேலையை வந்து இன்றைய நாள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதன் ரீதியாக உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் வேலை இருக்கிற மாதிரி இருப்பீங்க, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சாயந்தரம் 4:00 அப்புறம் எந்த ஃபோனும் எடுக்க வேண்டாம், யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்க நல்லது இல்லையா. தேவையில்லாற்ற பிரச்சனைகள் வரும், மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3 நட்சத்திரங்களுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அதனால் கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. கிருஷ்ணாய வாசு தேவாய தேவகீ நந்தநாயச்சா நந்த கோப குமாராயா கோவிந்தாய நமோ நமஹ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்கள். எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யார் வந்து இந்த பௌர்ணமி விரதம் பண்ணுறாங்களோ இல்லையோ, பௌர்ணமி அனுஷ்டானம் பண்ணுறாங்களோ இல்லையோ, பௌர்ணமிக்கு வேண்டுதல் பண்ணுறாங்களோ இல்லையோ, கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்கள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அந்த மன்யசுப்த புனச்சரணத்தையும் சத்யநாராயண சுவாமியோடைய விரதத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். இல்லை எங்கே பண்ணுறவங்களோ அங்கே போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்தே தீரணும். ஏன்னா அடுத்த அஷ்டம சனி வேறு ஆரம்பிக்கப்படுது. அஷ்டம சனி ஆரம்பிச்சதுன்னா வந்து ஒரு ரேட்டை பார்க்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதனால் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. இன்றைய நாள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் சொல்லலாம். 3 நட்சத்திரங்களில் ரொம்ப முக்கியமாக ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான வேண்டுதல்களும் வெற்றியடையக்கூடிய பாக்கியங்கள் இருப்பது. சின்ன சின்ன தடைகள் நடக்கும், உடம்பில் டிஸ்டர்பன்ஸ் வரக்கும், நல்லா சோர்வாக இருக்கும், நல்லா படுத்தூங்குவீங்க. பேசிக்கலாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் பூசம் நட்சத்திரக்காரங்களும் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் எந்த விதமான பிரச்சனைகளுக்குள்ளும் போகக்கூடாது. வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி சர்வீஸ்க்கு உள்ளீங்கன்னா தயவுசெய்து விட்டுருங்க, ஏன்னா அடுத்த வாரம் பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் கொண்டு போய் வண்டி சர்வீஸுக்கு விட்டிங்கனாவே, இல்லை அட்லீஸ்ட் அது பற்றி பேசி முடிவெடுத்துட்டிங்கனாவே பாலம் சால்வ் ஆகிடும். அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒழுதி வச்சுருங்க, இல்லைன்னா பெருசாக ஒரு வேலை வச்சுருவோம்னு சொல்லலாம். நண்பர்கள்கிட்டையும் பெரியவங்ககிட்டையும் சித்தப்பாக்கிட்டையும் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுறது உங்களுக்கு நன்மைகளை தரும். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். தேடுதல் வேட்டைன்னு சொல்லுவோம்ல, நல்ல வேலை இருக்கா நல்ல வேலை கிடைக்குமான்னு, அதெல்லாம் இன்றைய நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும், ட்ரை பண்ணுங்கள். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் திடீர் பிரயாணங்கள் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை பண்ணாலும் சரி கரெக்டாக பணம் கிடைச்சா போருமே அப்படின்னு இருப்பீங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. உங்கள் பெரியவங்க வழிபாடு பாத பூஜை பண்ணுறது இன்றைய நாள் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம், முக்கியத்துவமாக இருக்கும், நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
சிவபெருமான் வழிபாடு, ருத்ர ஜபம் பண்ணுறது, ராசியா நிறம், கருநீல நிறம். கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையான சந்தோஷம் உண்டு, பொருளாதார ஏற்றம் உண்டு, வியாபாரம் சிறந்து விளங்கும், நல்ல மதிப்பு பெறக்கூடிய நண்பர்களை பார்த்து சந்தித்து மகிழக்கூடிய தருணம் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள்ள பிரம்மாண்டமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பேசிக்கலா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி. ஒரு தடவை போய் பாயிட்டு வாங்க, நியூ இயர் பிறக்க போகிறது, ஏகப்பட்ட விஷயங்கள் மாறும்னு சொல்லலாம். கணக்கெல்லாம் செட்டரேட் பண்ணும், பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி கொடுக்கும், ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தரும்னு சொல்லலாம். ராசியா நிறம் கரும்பச்சை நிறம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்வேகம் பிறக்கும், ஒரு வெறி சாதிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கும் இன்றைய நாள். அந்த வெறிக்கான விஷயத்தை சாதிப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உட்காந்து பேசி கொண்டிருப்பீங்க. தாம்பத்திய உறவு மேம்படும், காதல் கைகூடும். ஆணாக இருந்தால் உடல்நிலைகளில் கொஞ்சம் பிபி மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும். பெண்ணாக இருந்தால் வெஜினல் இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மூணு நட்சத்திரங்களும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கிறது. எந்தளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல திட்டமிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. உறவினர்கள் பக்கத்தில் ஒரு கல்யாணம் நடக்கணும் அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே, அதுக்கான செலவுகள் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நம்ம மொய் எழுதணும் உட்காந்து பிளான் பண்ணுவீங்க வீட்டில், அதுக்கு ஒரு சண்டை வரும், இவ்வளோதான் பண்ண முடியாது, இவ்வளோதான் பண்ண முடியும், லாஸ்ட்டில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்லா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் பொதுவாகவே விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் வீட்டில். மூணாவிடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம். சந்திரன் தான் நின்ற நட்சத்திரம், உபநட்சத்திரம் வாயிலாக சனி செவ்வாயுடைய தொடர்பு. கண்டிப்பாக ஏதோ இடத்துல மனக்குழப்பம், மனசோர்வு, வண்டி வாகனங்களில் கவனமாக போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் மூலா நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக்கிறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கும். இல்லை மனசு சஞ்சலம் கொடுக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பண்ணணும்னா பெரிய அளவுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப பிரயத்னம் பட்டு பேச ட்ரை பண்ணுவீங்க, அது செய்யாமல் போயிட்டு இருக்கும், தள்ளி 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 போயிட்டு இருக்கும். ஆனால் மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை பேசி முடிவெடுத்துருவீங்க. குடும்பத்தில் தேவையே இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு நல்ல பொருளாதார ஏற்றம் உண்டு, பணம் கை காசு வரும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் பேச்சில் கவனம் தேவை. தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய அம்சங்கள் பொதுவாகவே மகர ராசி, மகர லக்னம், அவிட்டம் நட்சத்திரக்காராளுக்கு இருக்க போகுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகா பெரியவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கருநீல நிறம். கும்ப ராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு பதட்டம் உண்டு, ஒரு சோர்வு உண்டு, ஒரு சுணக்கம் உண்டு. சரி போ பண்ணலாம், பண்ணிக்கலாம், மத்தியானத்துக்கு அப்புறம் பண்ணலாம், இல்லை சாயந்தரத்துக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க. சோம்பல் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். நல்லா படுத்து தூங்குங்க, எந்த காரியமாக இருந்தாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, எவ்வளோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆற போடுறீங்களோ அவ்வளோ பிரச்சனையும் முத்தும். அது பிரச்சனையாக இருந்ததுன்னா எவ்வளோ ஆற போடுறீங்களோ அவ்வளோ தீர்வு கிடைக்கும். இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணும் நீங்கள் முடிவெடுத்து செய்வீங்க, அது நல்லபடியாக செட் ஆகும்னு சொல்லலாம். நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதே பேசிக்கலாம் உங்களுக்கு பெரிய ஒரு பீடை நிவர்த்தின்னு சொல்லலாம். நல்ல விஷயங்களுக்காக இன்றைய நாள் ஆரம்பிக்க போகிறீங்க, அது நல்ல விஷயம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்னு சொல்லலாம். நண்பர்களை பெரியவங்களை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் பிறக்கப்படுறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் திடமான பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு விஷயத்துக்காக பிரயத்தப்பட்டு கத்துண்டு பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலைச்சல் சோம்பல் கால் பாதம் கண்டக்கால் கணுக்கால் உடைய வழி வேதனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு உடம்பு சோர்வு உடம்பு வலி இருக்கும். நல்லா படுத்து தூங்கினாமான்னு போகிறோம். அதனால் என்ன பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இன்றைய நாள் படுத்து தூங்குங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், மனோதிடம் அதிகரிக்கும். எஸ் ஐ கேன் அப்படின்னு நம்பக்கூடிய ஸ்தானம் இன்றைய நாள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு ரகசியமாக முதலீடு பண்ணுவீங்க, அந்த ரகசிய முதலீடுகள் வெற்றியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. முதலீடுகள் பண்ணலைன்னா பிளான் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் எந்த அளவுக்கு சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும், ரெண்டு நாள் முன்னாடி வச்சது மூணு நாள் முன்னாடி வச்சது எடுத்து சாப்பிடாமல் இருந்தாவே உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாமல் இருக்கும். பன்னிரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், லூஸ் மோஷன் ஆகும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறைய அலைச்சல்கள் உண்டு, மன சோர்வாக இருப்பீங்க. பேசிக்கலாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ராசியான நிறம் காஷாய நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் திருவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் இன்றைய நாள் காத்துன்ட்ருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துள்ளேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்து, த்ரோண குண்வந்து, ததாஸ்து. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.